அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஃமின் மீது எவ்வளவு அன்பு பாசம் வைத்திருக்கிறார் என்பதாக சொன்னால் இந்த ஹதீஸை பார்த்தால் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் ஷைஇன் யுஸீபுல் முஃமினு ஹத்த ஷௌகதி துஸீபுஹு இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா ஹஸனதன் அவ் ஹுத்தத் அன்ஹு பிஹா கதீஅத்துன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு ஏதாவது சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டால், உதாரணமாக ஹதீஸ் சொல்றாங்க, ஹத்த ஷௌகதி துஸீபுஹு, அதாவது சின்ன முள்ளு குத்திட்டா கூட அதனால் ஏற்படுகிற அந்த வலியின் காரணம், அந்த வலியின் பகரமாக, அந்த கஷ்டத்தின் பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த முஃமினை சும்மா விடுறதில்லை, மாறாக அதற்கு பகரமாக அல்லாஹ் கதவல்லாஹு பிஹா ஹஸனதன், அல்லாஹ் அந்த முஃமினுக்கு ஒரு நன்மை எழுதுகிறான் அல்லது அந்த முஃமினுடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக இருக்கிறது. எனவே நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், முசீபத்துகள், ஏதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் வருகிறது என்பதாக சொன்னால் நாம் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, இதற்கு பகிரமாக நன்மைகள் எழுதப்படும், அல்லாஹ் அல்லது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னித்து விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.